சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த எழுத்துல இவ்வளவு பேர் மகளிர் குழந்தைங்களோட வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குதா? இருந்தாலும் எல்லா குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்து உங்க அனைவருக்கும் நன்றிமா. பாசத்தோட வந்து என்ன பாக்க வந்திருக்கீங்க, அதே பாசத்தோட உங்க வீட்டு பொண்ணாதான் உங்களையும் நான் பாக்க வந்திருக்கிறேன். நான் இங்க எலெக்ஷன் போது நின்னேன், நிறைய ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வந்தேன். நீங்க எல்லாம் ஆளம் எடுத்து பூம்பழம் புழிஞ்சு என்ன அவ்வளவு ஆசையா வரவேற்றீங்க. இன்னைக்கும் அதே சிரிச்ச முகத்தோட என்ன வரவேற்றவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் இங்க வரும்போது அவ்வளவு பேரும் மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க, அதோட அதிகமா என்ன பாசத்தை காண்பிட்டீங்க. வீட்டு போனாதான் உங்களுடைய சகோதரியா நினைத்து எனக்கு பசங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பாங்க இருக்கட்டும், தண்ணி பிரச்சனை போறதுலாம் தண்ணி தான் சொல்றாங்க. யாரும் தண்ணி பிரச்சனைங்க நீரும் கொண்டு வர மாட்டாங்கன்னா திட்டமே கிடையாது. இப்ப நம்ம கடை அடைப்பு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நான் சொல்றாங்க, ஓ தண்ணி எல்லாம் நாங்க கொண்டு வரதுக்கு ஆய்வு நடத்துறோம். ஏன்னா தண்ணியே கொண்டு வரதுக்கு என்ன ஆய்வு? அதாவது தண்ணி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு, நிலத்தடி நீர் கீழே எங்கேயோ போயிடுச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியுது. இது ஆய்வு நடத்தி இதுக்கு மேல கண்டுபிடிப்பாங்களாம். இது வரைக்கும் நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கிறோம், தண்ணி இல்ல தண்ணி இல்ல. ஆய்வு நடத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. எல்லாரும் எல்லா ஊர்லயும் கடை அடைப்பு நடத்துறாங்க, பொதுமக்கள் பங்கேற்றாங்க, வணிகர்கள் பங்கேற்றாங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க தண்ணி வேணும்ன்றாங்க. அந்த விஷயங்களை போது மட்டும் தண்ணி பிரச்சனையை பேசுறாங்க. என்ன தண்ணி பிரச்சனை இருக்கோ அதை பத்தி பேசக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள். இதை எல்லாருக்கும் கொண்டு போயிருக்கோம், நிரந்தர தீர்வு வரும் வரை கண்டிப்பாக நாம தொடர்ந்து போறோம். நான் திரும்பி வந்துட்டு தான் இருக்கேன், வந்து இந்த தண்ணி பிரச்சனை தீரும் வரை என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு நீங்க எல்லாம் என் மேல காட்டிய அன்புக்கும் பாசத்துக்கும் என்னைக்குமே நான் உங்களோட சேர்ந்து இருப்பேன் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய அன்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.